டேம்லேருந்து வெளியில் வர தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணி வந்து அருவியிலேருந்து விழுகிற மாதிரி டைரெக்டாக கீழே கொட்டாது. இது வந்து கீழே போயிட்டு திரும்ப மேலே போகும், அதாவது அப்லிஃப்ட் ஆகி தான் வந்து ரிவருக்கே போகும். இது எதனால், இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மேலேருந்து டைரெக்டாக கீழே விழுந்தது அப்படின்னா, மலைகள்லேருந்து எப்படி அருவி கொட்டுதோ அதே மாதிரி விழுந்தது அப்படின்னா, அதிகமான தண்ணி அந்த மாதிரி விழும்போது இது வந்து வெள்ள அபாயத்துக்கு தூண்டும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான தண்ணி மேலேருந்து கீழே ஹை வெலாசிட்டியில் விழும்போது அது டேமோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாதிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால தான் வந்து அது ஸ்லூப் மாதிரி டிசைனில் தண்ணி வந்து ஏரில் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி தண்ணி வந்து காற்றுல போகும்போது என்ன ஆகும்னா, தண்ணியோட அடர்த்தி வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி அடர்த்தி குறையிறதுனால அது கீழே விழும்போது எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது.